டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்துச்சுன்னா லிட்டரலா அவங்க எப்படின்னா மாக் பண்ணணும் பெரிய ஒரு பேண்டேஜ். அது கேட்கற விதமும் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்தது. என்னது எனக்கு இதை சொல்லி அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், நீ ஏன் அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்கறமா அப்படின்லாம் சொல்லி என்ன வந்து 50,000 குத்து ஒரு அகாடமியில வந்து நம்ம இதுல ஒரு 10% கூட கத்துக்கலாம். நம்ம 3 இன்னைக்கு வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் ஸ்டைலிங் வந்து அட்டென்ட் பண்ண கிளாஸோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ நான் கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்த அகாடமியோட ரிவ்யூ வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது குட் ரிவ்யூவாக இருக்கட்டும், மோஸ்ட்லி நிறைய பேட் ரிவ்யூஸ் தான் இருக்குது நான் பார்த்ததில். ஸோ இந்த மாதிரி அகாடமிஸ், மேக்கப் அகாடமிஸ் பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து நான் எந்த அகாடமி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட் பாப்புலர் அஸ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரி. அவங்களுடைய அகாடமியில் என்னோட ஆன்லைன் கிளாஸ் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரியில் வந்து அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, திவ்யா நீல மேக்கப் ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்க தானே ஹேர் ஸ்டைலிங் எல்லாருமே டீச் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அவங்கக்கிட்ட தான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29th May வந்து இந்த கிளாஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபார் 3 ஹார்ஸ் அண்ட் இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ். அண்ட் இது வந்து ஆன்லைன் செஷன் கிளாஸ். ஸோ ஆன்லைனில் நம்ம ஜூம் மீட்டிங்கில்தான் வந்து இந்த கிளாஸ் வந்து நடக்கும். ஸோ எனக்கு நார்மலாகவே வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து படிக்கிறது எனக்கு பெருசாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது இதனால. பட் இருந்தாலும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் இந்த ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் ஸ்டைலிங் வந்து புக்காக இருந்துச்சு, இந்த எஸ்பெஷலி பிரைட்ஸ் மேக்கு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு அப்கிரேட் வேணும், ஒரு கொஞ்சம் நியூ டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கிளாஸ் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கிளாஸ் ஒன்றுலாம் ஹோஸ்ட் பண்ணுறோன்ட்டு. ஸோ அதனால சொல்லிட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம், நிறைய ஆர்டர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலிங் செஷன் எடுக்கிறது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி 3 ஹேர் ஸ்டைல் கவர் பண்ணி 3 ஹவர்ஸில் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி நிறைய ஹேர் ஸ்டைலிங் செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது செல்ஃப் ஹேர் ஸ்டைலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் இந்த செஷனுக்கு வந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வச்சே எப்படி நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியுமா, நம்மளை அந்தளவுக்கு கிளியராக இருக்குமா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஸ் எல்லாமே இருந்தேன். ஸோ வீட்டில் வந்து பரவாயில்ல ட்ரை பண்ண, 3,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைப்போம், ஏதாச்சும் புதுசாச்சும் ஒன்றாச்சும் கற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாலும் சரி ஓகே நம்ம பண்ணலாம், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கும் ஃபர்தராக நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4 கிளாஸ் தான் இன்னைக்கு நைட்டு வந்து நான் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண உடனே எனக்கு வந்து மெசேஜ் வந்தது, தேங்க்யூ ஃபார் காண்டாக்டிங் அஸ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ். ஸோ இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ என்னென்னலாம் இதில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் கூட நம்மளுக்கு திருப்பி கேட்கவே முடியாது, ஏன்னா எல்லாமே அவங்க அனுப்புகிற அந்த மெசேஜில் எல்லாமே சொல்லிடுறாங்க என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ரீஃபண்ட்லாம் கிடையாது, மணி எதுவுமே ரீஃபண்ட் பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் இல்லை பேட்டரி இல்லை நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னாலும் ரீஃபண்ட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாமே முன்னாடியே ப்ரேயராகவே எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம்னா, ஜூமில் வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணணுன்றதை வந்து அவங்க ஒரு வீடியோவாகவே வந்து ப்ரைவேட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் இருந்தது, ஏன்னா நான் வந்து இவருக்கு எந்த ஜூம் மீட்டிங்கும் அட்டன் பண்ணதில்லை, எந்த ஜூமையும் வந்து நான் கிளாஸஸும் அட்டன் பண்ணதில்லை, எதுவுமே நான் பண்ணதில்லை. ஸோ எனக்கு வந்து ஜூம்ன்றது வந்து ஒரு புதுசான விஷயம் தான். ஸோ அதை எப்படி நீங்கள் லாகின் பண்ணணும், எப்படி உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணணுன்றது வந்து அவங்க ஃபோன்லேயே ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து எங்களுக்கு ஒரு வீடியோவாக அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, பரவாயில்ல இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் கேட்டு அனுப்பல, அவங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபீஸ் இது பண்ண உடனே எப்படி நீங்கள் ஜூமிங்கில் லாகின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக அனுப்பிச்சிட்டாங்க. பட் இந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நானும் வந்து ஐடிலாம் க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் நாளைக்கு வந்து
கிளாஸ் வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 1 o'clock வந்து உங்களுக்கு மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து 1 o'clock வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே உங்களோட ஐடியும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே நான் மேம் நான் ஃபியூ மினிட்ஸில் கொடுத்துறேன் நான் என்னதான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க 1 o'clock வந்து மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. முடியாது ஷார்ப்பாக வந்து 1 o'clock எனக்கு வந்து மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இப்படி இவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க நம்ம 1 o'clock நம்மளே மறந்துடும் 1 o'clock அனுப்புன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1 o'clock ஷார்ப்பாக வந்து அவங்க மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அனுப்பிட்டு வந்து இந்த மாதிரி கிளாஸ்க்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறதுனால நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்து நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் முன்னாடியே எல்லாம் ப்ரேயராக இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வரும்போது நீங்கள் எதனா ப்ராக்டிஸ் பண்ணனாலும் நீங்கள் டம்மி வச்சுருந்தீங்கன்னா டம்மி வச்சு நீங்களும் ஹேர் ஸ்டைலிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து என்னோடய டம்மி என்னோடய ஹேர் அக்சசரிஸ் மிஷின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரெடியாக வச்சுருந்தேன். பட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து எதுவுமே பண்ணலை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அண்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஷார்ப்பாக அவங்க சொன்ன மாதிரி 4 o'clock ஷார்ப்பாக அப்படி டிக் டிக் ஒரு செகண்ட் கூட அப்படி இதுவாகல ஷார்ப்பாக 4 o'clock ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு. 4 o'clock ஷார்ப்பாக வந்துட்டாங்க ஷார்ப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் திவ்யா மேம் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் ஆஸ்ட்ரலிஸ்ட் இல்லையா ஸோ அவங்க தான் வந்து கிளாஸ் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹாய் உங்கள் நேம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுடைய பர்சனல் ரீசன்ஸ்னால. ஸோ நான் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஒரு 5-6 பேர் தான் கேமராவே ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து 43 members வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அவங்களோட மிஷின்ஸ் நேம் இந்த மிஷின்ஸு எல்லாம் யூஸ் என்னென்ன யூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மிஷின்ஸு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் சொன்னாங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி அவங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ண இடத்துல எனக்கு வந்து ஒரு 10% தான் வந்து ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் செம்ம இதுவாகிடுச்சு. என்னடா இது நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம் நம்ம இதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லித்தரல இவ்வளோ நியூவான விஷயங்க வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக படித்த அகாடமியில் வந்து இவங்க சொல்லி கொடுத்த இவங்க ஆன்லைன் செஷனை கவர் பண்ணதில் ஒரு 10% தான் அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்க்க போனால் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. என்னடா இது இப்படி இவ்வளோ நம்மளுக்கு இவ்வளோ தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூவான விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ப்ராடக்ட்ஸே வந்து எங்கள்கிட்ட நிறைய வந்து சொன்னாங்க என்னென்ன ப்ராண்டில் என்னென்ன வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் நிறைய வந்து இந்த பிராண்ட் நேம்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் இப்படி கேம் முன்னாடி காமிச்சு பிராண்ட் நேம்லாம் காமிச்சோடனே நிறைய பேர் வந்து அதுக்கு எங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியல ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு உடனே இந்த சாட் பாக்ஸில் வந்து உடனே கொஷின் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமேக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க ஏன்னா எல்லாருமே பேசுனீங்கன்னா கிளாஸ் நடக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே சாட் பாக்ஸில் எல்லாருமே இதோட இது ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு உடனே அங்கே தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த சாட் பாக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு பர்சன் வந்து அவங்க போட்டிருக்காங்க கூட. ஸோ இவங்க கிளாஸ் நடத்துகிறாங்க இவங்க என்ன பிராண்ட் நேம் வந்து அவங்க சொல்கிறாங்களோ அந்த பிராண்ட் நேம் அப்படியே வந்து இங்கே வந்து டைப் பண்ணி சாட் பாக்ஸில் இவங்களுடைய ஆள் வந்து ஒருத்தர் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு நம்ம கேட்க வேண்டியதே இல்லை இவங்க ஒரு ப்ராடக்ட் எப்படி காட்டுறாங்கன்னா அந்த பிராண்ட் நேம் வந்து அழகாக அவங்க டைப் பண்ண வச்சுறாங்க. நாட் ஓன்லி த பிராண்ட் நேம் அவங்க எதனா இப்போ இந்த ஜவுரி முடி பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ மீடியம்லேருந்து இத்தனை கவுன்ஸ் இருக்கிற ஜவுரி முடி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அவங்க வந்து மிட்லென்த்துக்கு வந்து மிட் டென்சிட்டி வந்து மீடியமாக இருந்துச்சுன்னா இத்தனை கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணி அவங்க வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் இப்படி மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம வந்து அந்த சாட் பாக்ஸே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் எனக்கு வா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட கிளாஸே வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒன்றும் பரவாயில்லையே நல்லா பண்ணுறாங்களே நம்ம என்னமோ இதுவாக இருக்கும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து முகூர்த்தம் ஜடை வந்து பண்ணி காமிச்சாங்க. ஸோ சவுத் இந்தியனாலே வந்து எல்லாருமே வந்து முகூர்த்தம் ஜடை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஸோ முகூர்த்தம் ஜடையை வந்து சொல்லி காமிச்சாங்க பண்ணி காமிச்சாங்க. அதுவும் எல்லாமே 3 ஹேர் ஸ்டைலுமே வந்து ரியல் ஹேரில் தான் பண்ணாங்க. இந்த டம்மிலாம் வச்சு பண்ணல அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு கூப்பிட்டு அவங்க வந்து ரியல் ஹேரில் தான் வந்து பண்ணி காமிச்சாங்க. ஸோ முகூர்த்தம் ஜடை பண்ணி காமிச்சாங்க. அந்த முகூர்த்தம் ஜடையில அவ்வளோ ட்ரிக்ஸ் அவ்வளோ டிப்ஸ் இவ்வளோ இருக்கா அந்த முகூர்த்தம் ஜடையில சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது.
ஸோ நம்மளால் எப்படி இவங்களாம் மட்டும் இது மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது தோணும். நம்மளும் அதெல்லாம் பண்ணுறோம், நமக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாட் பண்ணுறது கூட வந்து இந்த டெக்னிக்கில் போட்டால் தான் அந்த நாட் நிற்கும், இங்கேருந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து உடனே வந்து நம்ம முன்னாடி படித்த அகாடமி இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே சொல்லி தெரியலன்னு எனக்கு வந்து அதை நினச்சி கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சரி, அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நம்ம கற்றுக்கணுமே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ டிப்ஸ் அவ்வளோ டெக்னிக்ஸ் ஒன்றொன்றும் பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க, சும்மா ஏனோ தானோ அப்படி அப்படியே பண்ணாமல் ஒன்றொன்றும் பொறுமையாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து முகூர்த்தம் ஜலம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து அரௌண்ட் 6:30 ஆகிடுச்சு, 4:00 ஸ்டார்ட் ஆகும், 1.5 hours அந்த ப்ராடக்ட் நாலேஜ் அந்த ஹேர் ஸ்டைலிங்கே வந்து எங்களுக்கு வந்து 1.5 hours போயிடுச்சு. ஸோ அதனால என்ன சொன்னோம், ஒரு பிரேக் இல்லை, 7:00 கிளாஸ் முடிக்க வேண்டியது, பட் 6:30 தான் நாங்கள் ஒரு ஹேர் ஸ்டைலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து 2 hairstyles இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா 1.5 hours ஆகிடுச்சு ஆல்ரெடி, கிட்ட 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பிரேக் வந்து 6:32 வந்து பிரேக் விட்டாங்க, அது சொன்னாங்க 5 minutes பிரேக், 6:37 வந்து வந்துருங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 6:37 வந்து அவங்க திரும்பி வந்துட்டாங்க அந்த ஸ்க்ரீன் முன்னாடி, இவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த ரவுண்ட் பண்ணி 6:40 ஆச்சு ஆகும்னு நினச்சேன், கரெக்டாக 5 minutes 6:32 to 6:37 சொன்னாங்க. 6:37 அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திருப்பி. இது முடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 7:00 வந்து 8 ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த 3 hairstyles கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே. ஸோ வந்து Q&A செஷன் வச்சாங்க. ஸோ அதனால நான் என்னோட டவுட்ஸ்லாம் நான் நிறைய கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ கேட்கணுன்றதுக்காக கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லிட்ரலாக அவங்க எப்படின்னா மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குற விதமே வந்து ஐ வாண்ட் டு நோ திஸ் அப்படின்ற ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாங்க, என்னடா ஒரு மென்டல் கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது வந்து அதாவது சிலபஸ்லேயே இல்லாத ஆக்சுவலி வந்து கேர்ள்ஸ் ஹேர்ஸ்டைல்லாம் வந்து சிலபஸில் அவங்க சொல்லவே இல்லை, அவங்க பண்ண ஒரு ட்ரெண்டி ஹேர்ஸ்டைல் உங்களுக்கு முகூர்த்தம் ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க, கேர்ள்ஸ்லாம் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லேடி வந்து அப்போ தான் கேட்குறாங்க. அவங்க வந்து அப்போ கூட அவங்க வந்து என்ன ஒரு முகத்தில் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கூட அவங்க காட்டல, எனக்கே அதை தாண்டிச்சு. அது கேட்குற விதமும் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது, என்னது எனக்கு இதை சொல்லிட்டாங்க. இது அது வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ்லேயே இல்லை. ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி படித்த அகாடமியில் நான் என்ன ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், நீ ஏன் அது அவுட் ஆஃப் சிலபஸ்லேயே கேட்குறமா அப்படின்லாம் சொல்லி என்னை வந்து இது பண்ணிவிடுவாங்க, வாய் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இவங்க வந்து எதுவுமே ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன் கூட காட்டல, உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே ஐ டூ அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்து பண்ணி காட்டுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து பண்ணி காட்டுங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, நான் வந்து என்னோடய ஹேரில் வந்து நான் ஹீட் வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து அப்புறம் அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கேர்ளை வந்து கூப்பிட்டு அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு 4 curls வந்து பண்ணி காமிச்சாங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்க சிம்பிளாக ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து சிலபஸ்லேயே நாங்கள் சொல்லலை, நீங்கள் கேர்ள்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் எப்படி, கேர்ள்ஸ் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்லாம் கேட்காங்க. பட் இது எதுவுமே சிலபஸ்லேயே இல்லாத க்வெஷ்சன்ஸ் இல்லாத எதுவும், பட் எல்லாத்துக்குமே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. எதுவுமே ஒரு சின்ன ஒரு முகத்தில் கூட அவங்க ஒரு எக்ஸ்பிரஷனோ இந்த உச்சி ஆச்சுன்னு அவங்க அதெல்லாம் கிடையாது, அந்த வாய்ஸ் டோன் கூட அவங்ககிட்ட மாறல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, எவ்வளோ ஹவு ப்ரொஃபஷனல் ஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி திங் கிளாஸ் டைமிங்காக இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே. அண்ட் வந்து இந்த Q&A செஷன் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சது பார்த்திங்கன்னா 8:45 தான் எங்கள் கிளாஸ் டைம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஆக்சுவலி டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 4 to 7 எங்களுக்கு, ஆனால் 8:45 தான் கிளாஸுக்கு Q&A செஷன் எல்லா டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. அண்ட் நானும் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி இந்த மூஸ் எப்படி அப்ளை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம், இந்த மாதிரி எந்தெந்த ஃபேஸ்க்குமே எந்தெந்த ஃப்ரண்டில் வந்து என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதோட ஆன்சர்ஸும் வந்து அவங்க பொலைட்டாக ரிப்ளை பண்ணாங்க. எதுக்குமே அவங்க அப்படி தான் இருக்கணும் ஒரு ப்ரொஃபஷனல்னா அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கினேன். ஸோ அவங்க சொல்லி கொடுக்குறதுலாம் தாண்டி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் திவ்யா கிட்டேருந்து. அதுக்கப்புறம் அவங்க வந்து டவுட்ஸ் வேறு எதனா இருக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அங்கே எல்லாருமே வந்து ஓகே எங்கள் டவுட்ஸ் எல்லாமே சார்ட்டட் கிளியர் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் அவங்க கிளாஸே வைண்ட் அப் பண்ணாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் ஆக்சுவலி நம்ம இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்ரி ப்ரோ அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் எந்த பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு நீங்கள் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 24 to 48 hours உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆப்ஷனும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ட் அவங்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பர் 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 சூப்பராக இருந்துச்சு. அந்த வே ஆஃப் ஹேண்டிலிங்
அவங்க அவ்வளோ அழகாக ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாங்க. அந்த ப்ரொஃபஷனலிசம், டைமிங், எஸ்பெஷலி ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல வந்து டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ப்பாக ஒரு நிமிஷம் கூட அப்படி இப்படி இல்லை, ஷார்ப்பாக எல்லாமே பர்ஃபெக்ட் டைமிங். அண்ட் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம்னா இந்த லூஸ் டாக்ஸே எதுவுமே இல்லை. இப்போ நார்மலாக கிளாஸ் எடுத்துறாங்கன்னா சும்மா அந்த ஃபன் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அந்த ஒரு லூஸ் டாக், ஒரே ஒரு வேர்ட் கூட அவங்க விடல, ஒரே ஒரு வேர்ட் கூட அவங்க பேசவே இல்லை. எது எல்லாமே கிளாஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க, வேறு எதுவுமே அவுட் ஆஃப் த டாபிக், அவுட் ஆஃப் த பாக்ஸே அவங்க எதுவுமே போல. வெறும் கிளாஸ் கிளாஸ்னால் கிளாஸ் பற்றி தான் பேசினாங்க. இந்த லூஸ் டாக்கோ இல்லை காமெடி பண்ணுறதோ இல்லை அந்த அந்த ஒரு ஸ்லாங் கூட மாறும்ல, இது சும்மா அப்படியே நக்கல் பண்ணிட்டு, அது எதுவுமே வந்து அவங்க பண்ணல. ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவங்க பண்ணது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து டோட்டலி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் நான் அந்த முகூர்த்தம் ஜடைக்கு மட்டுமே நான் 3000 பே பண்ண சொல்லியிருந்தா கூட நான் பே பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த 3000க்கு அந்த முகூர்த்தம் ஜடை ஒன்று கூட வர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நம்ம வந்து 50,000 கொடுத்து ஒரு அகாடமியில் வந்து நம்ம இதில் ஒரு 10% கூட கற்றுக்கலாம், நம்ம 3000 இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கணுமே சொல்லிட்டு. அதுவே எனக்கு ஃபஸ்ட்டில் ஜூம் கிளாஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை, பட் இந்த கிளாஸ் வேறு லெவல். எனக்கு வந்து ஆன்லைன்லேயும் நம்ம இந்தளவுக்கு கற்றுக்கலான்றதை வந்து எனக்கு உணர வச்சுது இந்த கிளாஸ் வந்து. ஸோ அப்கமிங் கிளாஸ் நான் வேறு என்ன போட்டால் கூட நான் கண்டிப்பாக ஆன்லைனில் அட்டன் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ ஒரு நல்ல மென்டர் இருந்தாங்கன்னா நம்ம அது எங்கே எது ஜூமில் படித்தாலும் சரி ஆஃப்லைனில் போய் படித்தாலும், நான் இதுக்கு முன்னாடி படித்தது ஆஃப்லைன் போஸ்ட் தான், பட் எனக்கு எதுவுமே அது ஒர்த்தாக தெரியல. பட் இது நான் அந்த கற்றுக்கின இந்த 3 hours வந்து நான் அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கினேன். அண்ட் ஒர்த் த மணி, 1 rupee கூட நான் வேஸ்ட் போகலன்னு வேஸ்ட்டுன்னு சொல்லவே மாட்டேன். வேறு லெவல் கிளாஸு. ஸோ நான் அன்றைக்கி கிளாஸ் முடித்த உடனே நான் வந்து ஸ்டேட்டஸில் தான் போட்டேன் இந்த மாதிரி வந்து இதை பற்றி நான், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நான் அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, நான் யாரோட ஒர்க் ஆச்சு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் போய் டக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணிடுவேன். ஸோ நான் உடனே வந்து கிளாஸ் முடித்த உடனே இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டேன், வா வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, ப்ரொஃபஷனலிசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேட்டஸ்லாம் கூட போய் ஷேர் பண்ணி ஒரு 2-3 பேர் கேட்டாங்க நல்லா இருந்ததாக நானும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம், நிறைய அகாடமி பற்றி ரிவ்யூ போடுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஸோ நிறைய பேர் வந்து வர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் போடுறாங்க. ஸோ இன்றைக்கி ஏன் வர்ஸ்ட்டாக நடந்தால் மட்டும் நீங்கள் இது மாதிரி வீடியோஸ் போடணும், ஏதாவது பெஸ்ட்டாக நல்லா நடந்தாலும் அதை பற்றி ஒரு நல்ல 4 விஷயம் பேசியும் நீங்கள் வீடியோ போடுங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணணும் இல்லையா, பார்க்குறவங்களுக்கும் சரி. அதுக்கும் வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லலை, வேர்ஸ்ட் போடுறோம் போது பெஸ்ட்டாக நடந்தாலும் போடலாமேன்றது தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்மிதா மேக்கர் ஆர்டிஸ்ட்ல படித்ததில். ஸோ இதோட நான் என்னோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு என்னையும் சேனல் பிடிச்சுன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். அண்ட் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் வீடியோ பார்த்து டேக் கேர், டாட்டா.